விருதுநகர் வீதி மாரிமுத்து சந்தை சேர்ந்தவர்தான் முத்தையா இவருடைய மகன்தான் மணிகண்டன் வயது இருபத்தாறு இவர் தனியார் வங்கியில் ஒன்றில் கடன் பெற்று தரும் முகவராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கும் மதுரை கப்பலூர் காந்தி நகரைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரின் மகளான ஜோதிலட்சுமிக்கு வயது இருபத்தொன்னு என்பவருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு ஒன்றரை வயதில் பெண் குழந்தையும் உள்ளது மணிகண்டனுக்கும் அவரது மனைவியான ஜோதிலட்சுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் ஆறு மாதங்களுக்கு முன்பு ஜோதிலட்சுமியின் தந்தை சிவகுமார் சாலை விபத்தில் சிக்கி கப்பலூரில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார் இதனால் ஜோதிலட்சுமி தனது தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக கப்பலூர் சென்றார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் காலை மணிகண்டன் வேலைக்கு செல்வதாக வீட்டிலிருந்து புறப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்போது இரண்டு பேர் வந்து உங்களுடைய மாமனார் வீட்டில் சமரசம் பேசுவதற்காக உங்களை அழைத்து வரச் சொன்னார்கள் என்று கூறினார்கள் இதனை நம்பிய மணிகண்டன் இது பற்றி தனது பெற்றோரிடமும் தெரிவித்துவிட்டு அவர்களுடன் சென்றார் ஆனால் மாலை வரை தகவல் எதுவும் கிடைக்காத நிலையில் மணிகண்டனின் பெற்றோர் அவரை தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் இது பற்றி மணிகண்டனின் சகோதரியான அபிராமி விருதுநகர் மேற்கு போலீசில் புகார் செய்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் தான் நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் மணிகண்டனின் பெற்றோர் தொடர்பு கொண்டு ஜோதிலட்சுமியின் தாயான சித்ராதேவி மணிகண்டன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர் கப்பலூருக்கு விரைந்தனர் இதுபற்றி பற்றி அஸ்தீன்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகாரும் செய்தனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில்தான் மணிகண்டன் காந்தி நகரில் ஜோதிலட்சுமியின் வீட்டு அருகே உள்ள ஒரு தனியார் தோட்டத்தில் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டது தெரியவந்தது போலீசார் மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் விசாரணையும் மேற்கொண்டனர் போலீசாரின் விசாரணையில் பல்வேறு மன அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தனது தந்தையை கவனிப்பதற்காக கப்பலூர் வந்த ஜோதிலட்சுமிக்கு அவரது உறவினரான செல்வலட்சுமி நகரைச் சேர்ந்த கார்த்திக் வயது இருபத்தி நாலு என்பவர் உதவி செய்து வந்துள்ளார் தொடக்கத்தில் நட்புடன் பழகி வந்த இவர்களுக்குள்ளிடையே இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கார்த்திக் அடிக்கடி ஜோதிலட்சுமியின் வீட்டுக்கு செல்வதும் அவருடன் வெளியே செல்வதுமான விஷயங்களை வழக்கமாக மேற்கொண்டார் இதற்கிடையே ஜோதிலட்சுமி விருதுநகரில் உள்ள தனது கணவர் வீட்டிற்கு திரும்பினார் ஜோதிலட்சுமி கணவர் வீட்டுக்கு வந்த பின்பும் கார்த்திக் உடனான தொடர்பு நீடித்தது அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளனர் மணிகண்டனுக்கும் ஜோதிலட்சுமியின் கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்தவுடனே அவர் ஜோதிலட்சுமியை கண்டித்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜோதிலட்சுமி கணவருடன் தகராறு செய்துவிட்டு தனது குழந்தையுடன் மீண்டும் கப்பலோரில் உள்ள தாய் வீட்டுக்கு திரும்பிவிட்டார் இதனை அறிந்த கார்த்தை ஜோதிலட்சுமியின் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோரிடம் ஜோதிலட்சுமியை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டுள்ளார் ஆனால் அவரது பெற்றோர்கள் திருமணமாகி குழந்தையுடன் உள்ள ஜோதிலட்சுமியை மீண்டும் அவரது கணவன் வீட்டுக்கு சமரசம் பேசி அனுப்பி வைத்து விடுவோம் என்று தெரிவித்ததுடன் ஜோதிலட்சுமியை திருமணம் செய்து வைக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த கார்த்தை ஜோதிலட்சுமியின் வீட்டில் இருந்த பொருட்களையெல்லாம் சேதப்படுத்திவிட்டு வெளியேறினார் அதன் பின்னர் நேற்று முன்தினம் காலை கார்த்திக்கும் ஜெய்கின் புறத்தை சேர்ந்த அவரது நண்பர் ஒருவரும் விருதுநகரில் உள்ள மணிகண்டனை அழைத்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவருமே மணிகண்டனை கப்பலூர் காந்தி நகரில் உள்ள தனியார் தோட்டத்துக்கு அழைத்துச் சென்று கத்தியால் குத்தி படுகொலை செய்து விட்டதாக கூறப்படுகிறது மணிகண்டனின் உடலில் கழுத்து உள்பட ஏழு இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்தன கொலை செய்த பின்பு கார்த்திக் ஜோதிலட்சுமியின் தாயாரான சித்ரா தேவியை கப்பலூரில் உள்ள ஒரு கோயிலுக்கு அருகே சந்தித்து உங்களுடைய மருமகனை கொலை செய்து விட்டேன் எனவே இப்போதாவது உங்களது மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்டுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சித்ரா தேவி தனது வீட்டுக்கு வந்து மணிகண்டனின் பெற்றோருக்கு தகவலை தெரிவித்துள்ளார் இந்த தகவல் எல்லாமே போலீசாரின் விசாரணையில்தான் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் இந்த சம்பவம் குறித்து ஜோதிலட்சுமியிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இன் கொலை சம்பவம் தொடர்பாக அஸ்டின்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜோதிலட்சுமியின் கள்ளக்காதன கார்த்திக் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஆகிய இருவரையுமே வலை வீசி தேடி வருகிறார்கள் மேலும் இக்கொலை சம்பவத்துக்கு வேறு யாரும் உடந்தையாக இருந்ததா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மணிகண்டனியின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் இச்சம்பவத்தால் அதிர்ச்சியிலும் உறைந்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க